செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் லலித்குமார் தயாரிப்பில் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் நயன்தாரா விஜய் சேதுபதி சமந்தா நடிக்கும் காத்து வாக்கல ரெண்டு காதல் ஏப்ரல் 28 முதல் உலகமெங்கும். ராக்ஃபோர்ட் என்டர்டெயின்மெண்ட் டி முருகானந்தம் தயாரிப்பில் மிஸ்கின் இயக்கத்தில் கார்த்திக் ராஜா இசையில் ஆண்ட்ரியா நடிக்கும் பிசாசு 2 இன்று முதல் டீசர். 56 சர்வதேச திரைப்பட விழாக்களில் விருது பெற்ற திரைப்படம் இன்ஷா அல்லா மே 1 முதல் மூவி வுட் ஓடிடி தளத்தில் காண கிடைக்கிறது. கட்டணம் 50 ரூபாய் மட்டுமே. பிரியா வி இயக்கத்தில் பிரகாஷ் ராஜ் நடிப்பில் உணர்ச்சிகரமான தருணங்களை பொழுதுபோக்குடன் சொல்லும் அழகான வெப்சீரிஸ் அனந்தம் இப்பொழுதே காணுங்கள் உங்கள் ஜி5 ஆப்பில். சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் ஒரிஜினல் படத்தை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். டீச்சர், கல்வி மட்டும் இல்லை, காதலும் தான் இந்த உலகத்தை அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்கும். தெரியவே கூடாது. உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் No. 1 டூரிசம் கம்பெனி GT ஹாலிடேஸ் கால் பண்ணுங்க 9940882200. முன்னெல்லாம் நிறைய வெற்றி விழாக்கள் நடக்கும். இந்த 100வது நாள் விழா, 50வது நாள் விழா, ஒரிஜினல் வெற்றி விழா, ஒரிஜினல் வெற்றி விழா. அங்கே வந்து இந்த சினிமா பிரபலங்கள் பல பேரை கூப்பிடுவாங்க. அதில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த படத்தை நான் இன்னும் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஒரு வெற்றி விழாவுக்கு வரீங்க, நீங்கள் அந்த படத்தை குறைந்தபட்சம் பார்த்துட்டு வரணும்ல. ஒரு நாளாவது பார்த்துட்டு வரலாம். கிடையாதுங்க, 100 நாள் அந்த படம் ஓடி இருக்குல்ல, அதில் 1 நாளாவது போய் பார்த்துருக்க கூடாது அப்படிலாம் தோணும். பட் ஒருவேளை நாளைக்கு நம்மளை அப்படி யாரும் கேட்டுறக்கூடாதுன்னு நினச்சாங்களோ என்னவோ தெரியல. இளையராஜாவும் கமலஹாசனும் இந்த KGF 2 படத்தை ஸ்பெஷலாக பார்த்துருக்காங்க. அந்த ஸ்டில்கள்லாம் வந்துச்சு பார்த்துருக்காங்க. ஆமாம், ஒருவேளை வெற்றி விழா எதுவும் இங்கே தமிழ்நாட்டில் பிளான் பண்ணுறாங்களா, அதுக்கு இந்த இவங்க ரெண்டு பேரையும் வரவழைக்கிறாங்களோ என்னவோ தெரியல. இல்லை, என்னன்னா KGF 2 வந்து பரவலாக பரபரப்பாக பேசப்படுதுல்ல, ஸோ அந்த படத்தை நம்ம மிஸ் பண்ண வேணாங்கிறதுனால பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, நான் இப்போ இந்த பேசும்போதே ஆரம்பத்தில் சொன்னால் பல வெற்றி படங்களை வந்து மேடையில் நின்று நான் பார்க்கலன்னெலாம் சொல்லுவாங்க. அப்படி சொன்னவர் கமலஹாசனும் ஒரு முறை சொன்னார். எனக்கு அப்போ தான் நான் நினச்சேன், என்னடா அது அவர் இவ்வளோ மெனக்கெட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்க, இப்படி வந்து மேடையில் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. அதனால் வந்து இந்த படத்தை அவர் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்கிறது தோணுச்சு. ஒரு படத்தை வந்து உலகமே கொண்டாடுது, அப்படின்னு அந்த படத்தில் இருக்குன்னு கமலுக்கு ஒரு ஆர்வம் வந்துருக்கும்ல, அதனால போய் பார்த்துட்டாங்க, மொத்தத்தில் பார்த்துட்டாங்க. ஆமாம், ஆனால் நான் சொல்ல வந்தது அந்த விஷயம் இல்லை. விக்ரம் சம்மந்தமாக ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. படத்தில் வந்து ஒரு 5 நிமிட காட்சி வருதான், அதில் வந்து இளைஞராக நடிக்கிறாரா கமல். ஆமாம், அந்த போர்ஷனில் மட்டும் கன்னட நடிகை சான்வி அவங்க வந்து நடிக்கிறாங்க. அப்புறம் இவர் சொன்னார்ல, இந்த இளையராஜாவும் கமலும் அந்த படத்தை பார்க்கும்போது ஸ்டில்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தீங்களான்னு கேட்டார்ல, மற்றவங்களாவது சும்மா பார்த்துருப்பாங்க, நான் மட்டும் கமல் முகத்தை ஜூம் பண்ணி பார்த்தேன். ஏன் என்னன்னா, இவர் அமெரிக்கா போயிருக்காரு, அந்த முகத்தில் உள்ள சுருக்கங்கள்லாம் எடுத்துகிட்டு ஒரு இளம் தோற்றம் இளைய தோற்றத்தில் சமீபத்துல வில் ஸ்மித் இல்ல ஆஸ்கார்ல ஒரு படத்துக்காக ஆஸ்கார் அவார்டு வாங்கினாரு, அந்த படத்துல அவரை வந்து சின்ன வயசா காட்டினாங்களா, அந்த டெக்னாலஜி தான் இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. என்ன டெக்னாலஜி அது, இதுன்னு இப்பதான் செல்போன்லயே ஆப் வந்துருச்சு. எத்தனை வயசு ஆளா மாத்தணும், அப்படி அழுத்தணும்னா மாறுது. முடியலாத ஆளுக்கு இது வரைக்கும் முடி வைக்கிற மாதிரிலாம் போட்டு வருது. அப்படி இருக்கும்போது என்ன பெரிய டெக்னாலஜி, ஒன்றும் வியக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஸோ அதை தான் பயன்படுத்துகிறேன். ஆமாம் ஆமாம், ஓகே ஓகே. அப்புறம் அந்த லோகேஷ் கனகராஜ் விக்ரம் படத்தை அடுத்து விஜய் படத்தை இயக்க போகிறாரு, விஜய் 67 அப்படின்னு செய்திகள்லாம் வந்து ஏறக்குறைய உறுதியாயிடுச்சு. அந்த படம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து பாடல் கிடையாது, கதாநாயகி கிடையாது, முழுக்க முழுக்க வந்து ஒரு ஆக்ஷன் படங்கிற நியூஸ் இருக்கிற படத்துல. ஆனால் அப்படி ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு, அது எந்த அளவுக்கு நம்புறதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ விஜய் படத்துக்கு வந்து ஒரு பெரிய யூஎஸ்பி என்னன்னு கேட்டால் அரபி குத்து மாதிரியான ஒரு பாட்டு, அதுதாங்க அந்த படத்தையும் மிச்சம் காப்பாற்றிச்சு காப்பாற்றிச்சு. அப்படி இருக்கும்போது எப்படி விஜய் வந்து பாடல் இல்லாமல் அப்புறம் கதாநாயகி இல்லாத ஒரு கதையில் எப்படி நடிக்கிறாருங்கிறது தெரியல. ஒருவேளை
இதையெல்லாம் வந்து வேணாம் பரவாயில்லன்னு நினைக்கிற அளவுக்கு அது ஒரு சூப்பர் கதையாங்கிறது தெரியல, வந்தால் தான் தெரியும். இப்போ என்ன தகவல் அப்படின்னா, அந்த படத்தில் பாடலும் இல்லைங்கிறதுனால இப்போ எதுக்கு அனிருத்து கிட்ட போய் கேட்டால் அவர் வீட்டில் வெயிட் பண்ணி என்னத்துக்கு அவரை டிஸ்டர்ப் பண்ணுவானான்னு வெயிட் பண்ண வைக்க மாட்டார். அப்படியா, வேற ஆட்கள் படத்துக்கு தான் வெயிட் பண்ண. அப்படியா, ஓகே. ஆனால் இவர் லோகேஷ் கனகராஜ் என்ன பண்ணாரா, இப்போ வெறும் பின்னணி இசைக்காக நம்ம அனிருத்தை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அதனால இந்த சாம் சிஎஸ் இருக்காருல்ல, இந்த விக்ரம் வேதாக்கெல்லாம் ஆர்ஆர்ல வந்து ஒரு நல்ல பிரமாதமா, அவரை வந்து அந்த படத்தை கமிட் பண்ணதா ஒரு செய்தி இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, இனிமேதான் அதனுடைய அதிகாரப்பூர்வ செய்தி வரணும். அப்புறம் இந்த விஜய் சேதுபதி சூரிய நடிக்கிற விடுதலை படம், ஆக்சுவலி நேத்து அந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்து நம்ம ஒரு தகவலை சொன்னோம், ஆனா இன்னும் ஆரம்பிக்கல. ஏன்பா, ஒருவேளை அந்த காத்து வாக்குல ரெண்டு காது ரிசல்ட்னால தள்ளி போட்டாங்களான்னு, எங்க இருக்கிற நூலை தூக்கி எங்க இருக்கிற ஊசியில கோக்குறீங்க பாருங்க. இல்லப்பா, நீதான் சொன்ன 28ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்கன்ட்டு, இப்போ நீ ஆரம்பிக்கலங்கிற, அப்ப ஏதான அதான தொடர்பு. விஜய் சேதுபதி எல்லாத்தையும் கடந்தவருங்க, ஒரு ஞான நிலையில இருக்காரு. அவர் வந்து ஒரு சாமியாராக மாத்திரம் அவரோட இன்டர்வியூ எல்லாம் பாருங்களேன், என்னடா இந்த உலகத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரியே ஒவ்வொரு வார்த்தைகளும் இருக்கும். அதனால வெற்றி தோல்விகளை பத்தி எல்லாம் அவர் பெருசா கவலைப்படுற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா விஜய் சேதுபதி இன்டர்வியூ போது இன்னும் ஒண்ணும் சொல்லணும், ஆரம்பத்துல விஜய் சேதுபதியுடைய இன்டர்வியூ எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஏதோ நம்ம ஃப்ரெண்டு கூட நம்ம பக்கத்து வீட்டு பையனோட நம்ம சாட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் இப்போ உள்ள இன்டர்வியூலாம் பார்க்கும்போது அது லேசான ஒரு தனாவட்டு தெரியுது. அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியில் அந்த தொகுப்பாளனியே வந்து அவர் ஒரு மாதிரி பேசுறாரு. அது எப்படி இப்படி கேட்குறீங்க, ஏன் பர்சனலா நோண்டுறீங்க? அந்த 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 துணியே ஒரு மாதிரி இருந்தது. ஒருவேளை அவ்வளவு வளர்ந்துட்டோம். அதே கேள்வியே வேற சேனல்ல வேற ஒரு பொண்ணு கேக்குறாங்க, அங்க சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாரு அந்த கேள்விக்கு. அப்படியா? ஆமா. அப்ப என்ன அர்த்தம்? அது புரியல. ஓகே, ரைட். ஆமா, ஏதோ சொல்ல வந்தாரு, அதை விட்டு நம்ம பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கோம். இல்லங்க, ரெண்டு பேர்ட்டையுமே டேட் இல்லையா, சூரியகிட்டையும் டேட் இல்லையா, விஜய் சேதுபதி இல்லையா. சரி, அதனால அந்த ஷூட்டிங் வந்து மே 2ஆம் தேதிக்கு மாத்தி வச்சிருக்காங்க. மே 2ஆம் தேதிக்கு? ஓகே, நான் என்ன கேட்குறேன், இப்போ 28ஆம் தேதி ஆரம்பிக்க போகிறப்ப இவங்கள்ட்ட டேட் வாங்காமல் இவங்க முடிவு பண்ணிட்டாங்களா? ஒன்றுமே புரியலை. சரி, நடுவிலே தான் நடந்திருக்கு. சரி, விடுங்க. நம்மை கவர்ந்த சின்ன படங்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா நிறைய படங்கள் இருக்கும். அதில் ஒரு முக்கியமான படமாக பயணிகள் கவனிக்கும்னு ஒரு படம் ஆகா பார்த்தோம், ஆகா வரப்போகுது. விதார்த்து தான் ஹீரோ அந்த படத்தில், வாய் பேச முடியாதவராக நடிச்சிருக்கிறார். உண்மை நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஆமாம், அந்த படத்துக்கு தலைப்பு வந்து பயணிகள் கவனிக்கணும்னு ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அது வந்து பாலகுமாரன் எழுதின ஒரு நாவல். அப்புறம் அவங்க ஃபேமிலியிலேருந்து கொஞ்சம் அப்படிலாம் எப்படி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்லாம் சொன்னோன்னே இவங்க போய் சமாதானப்படுத்திட்டு வந்துட்டாங்க. இப்போ நான் சொல்ல வந்தது விதார்த்தினுடைய நடிப்பை பற்றி தான். அதாவது இந்த மொழி படத்தில் ஜோதிகா நடிப்பை பார்த்துட்டு ரொம்ப பிரமிச்சு போயிருந்தோம்ல. ஒரு வாய் பேச முடியாதவர் அதிகபட்சம் எப்படி நடிக்க முடியும், எவ்வளோ நடிக்க முடியும்னு ஒன்று இருக்குது. ஆனால் இதில் வந்து அப்படியே விதார்த்தை அளந்து வச்ச மாதிரி அப்படி ஒரு நடிப்பு, அது இந்த கிளைமாக்ஸ்லாம் நிஜமாக நான் கண் கலங்கிட்டேன். அப்படி ஒரு எமோஷனல், அவ்வளோ அழகாக, அது எத்தனை நாள் அவர் ரிஹர்சல் பண்ணியிருப்பார், அது எப்படி அந்த காட்சியை எடுத்தாங்க அப்படின்னே தெரியல. அவ்வளவு தத்ரூபமாக உயிரோட்டமாக நடிச்சிருந்தார். விதாரத்துக்கு ஒரு பாராட்டுகளை சொல்லணும். நிச்சயமா. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த பயணிகள் கவனிக்கும் டைட்டில் பஞ்சாயத்து வந்தவனே இவங்க உடனே போய் பாலகுமாரன் ஃபேமிலியை பார்த்து என்ஓசி வாங்கினாங்க. நான் கூட யோசிச்சேன், எதுக்கு அந்த டைட்டிலுக்காக இவங்க போய் இந்த மாதிரியான ஒரு சமாதானம், வேற ஒரு டைட்டில் வச்சுட்டு போக வேண்டியதானு தோணுச்சு. ஆனால் நீ படம் பார்க்கும்போது இந்த படத்துக்கு இதை விட சிறந்த பொருத்தமான டைட்டிலே கிடையாது. ஏன்னா அவ்வளோ அழகாக வந்து அந்த டைட்டில் இதில் புரிஞ்சிருச்சு இல்லை. அவங்களுக்கு ஒரு அலர்ட், எது கிடைச்சாலும் ஷேர் பண்ற வியாதி வந்து இன்னைக்கு எல்லார்கிட்டயுமே இருக்கு. அந்த வியாதிக்கு ஒரு அருமருந்து அந்த படத்துல கேரக்டர் கருணாகர் ரொம்ப பிரமாதமா பண்ணிருந்தாருங்க, சூப்பரா பண்ணிருந்தாரு. சூரரை போட்டு ஹிந்தி படம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிவி பிரகாஷ் தான் முதல் முறையாக அந்த படத்தின் மூலமாக ஹிந்தியில் கால் பதிக்கிறார் ஒரு மியூசிக் டைரக்டராக. ஓகே இல்லையா, இந்த தகவல் எல்லாமே ஹிந்தி இண்டஸ்ட்ரியில் ஃபுல்லாக பரவ ஆரம்பித்தோடனே ஜிவியை வந்து ஏன் நம்ம படத்துக்கு மியூசிக் டைரக்டராக போகக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க போல் இருக்கு. அதில் ஒரு டைரக்டரியான ராஜ்குமார் ஹிரானின்னு ஒரு பிரபலமான டைரக்டர், ஏகப்பட்ட ஹிட்டுகளை கொடுத்தவர், அவரோட டைரக்ஷனில் ஷாருக் கான் வந்து ஒரு படம் நடிக்க போகிறார். ஓகே, அந்த படத்தில் ஜிவியை மியூசிக் டைரக்டராக போட்டிருக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்காங்க. வெரி குட், வெரி குட். அப்புறம் அந்த பேச்சுவார்த்தை முடியும் போது திடீர்னு ராஜ்குமார் ஹிரானி பார்ப்பாரு, இந்த பையன் ஹீரோவை வேற நடிச்சிருக்காராம்ல, அந்த முதல் இவர் ஹீரோவே ஆக்கிடலாமே கூட அவர் முடிவு பண்ணுறதுக்கு சொல்ல முடியாங்க. ஜிவி பிரகாஷ் வந்து அந்த பழகிற விதம் இருக்குல்ல, எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா ஜெல் ஆயிடுவாரு, அதனால அதன் காரணமாக அது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் இந்த பொதுவா நம்ம பார்த்துட்டு இந்த ஹிந்தி தெரியாது போடான்னு ஒரு பனியனை போட்டு நம்மளுக்கு பயங்கர அலப்பறை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பனியன் தூக்கி எங்கேயா போட்டுருப்பாங்க நினைக்கிறேன். ஏன்னா
இங்கேருந்து பல பேருக்கு ஹிந்தியில் போய் பெரிய கொடி நாட்டணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. இப்போ அனிருத்து கூட அடிக்கடி பாம்பேயில் சுற்றிட்டு இருக்கிறதா கேள்விப்படுறேன். ஆமாம், மேரியட்னு ஒரு ஹோட்டல் ஒன்றா, பெரிய ஹோட்டல், பெரிய ஹோட்டலா, அங்கே தான் பர்மனண்ட்டாக தங்குறாரன். அங்கே ஒரு பெரிய லாபி நடக்குது, அனிருத்தை வந்து பல படங்களில் இசையமைக்க வச்சுடணும் அப்படின்னு ஒரு பெரிய லாபி நடந்துட்டு இருக்குதான். அட்லி ஏற்கனவே அங்கே இருக்காருல்ல, அவர் இந்த வேலையெல்லாம் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். வழக்கமாக இன்னொன்று நம்ம சொல்லிடுவோம், இப்போ அனிருத்து தனியாக போனால் கூட பாம்பேயில் யாரும் கண்டுக்க போகிறதில்ல. சரி, ஆனாலும் அங்கே பவுன்சர்கள் துணையோட தான் அவர் போயிட்டு. நான் சொல்லலை, கண்டிப்பாக இது அட்லி ஜெயிச்சிருக்கு. ஏதோ ஒரு படம் வரும்போது கைதி வந்தது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கலெக்ஷன், ஏறக்குறைய 80 கோடி ரூபாய் கிராஸ் பண்ணிருக்கான் தமிழ்நாட்டுல. ஆமா, அனைமே இன்னும் கொஞ்ச நாள் அது ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மழை ஓயல, மழை ஓயல, ஆனா என்னன்னா இந்த மூட நம்பிக்கை இருக்குல்ல அது வந்து உடஞ்சிருச்சு. இப்ப எல்லாருமே என்ன பிளான் பண்றாங்க, எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் படம் வந்தாலும் இப்போ நம்ம படத்தையும் தைரியமாக உடலாண்டாங்கிற நம்பிக்கையே KGF2 கொடுத்துருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ கார்த்தி வந்து வெறுமன்னு ஒரு படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்காருல்ல, இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இப்போ கார்த்தி நடிக்கிற இன்னொரு படம் சர்தார்னு ஒரு படம் இருக்குல்ல, அதை வந்து இப்போ August 31 விநாயகர் சதுர்த்தியை பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணலான்னு இப்போ இவங்க ஒர்க் பண்ணிட்டு ரெடியாக இருக்காங்க. ஒருவேளை அந்த விருமன் தள்ளி போகுதுன்னு வச்சுங்க, அப்போ இந்த படமும் நியாயமாக தள்ளித்தானே போகும். அப்போ என்ன பண்ணிட்டாங்களா, பிளான் பி என்ன அப்படின்னா, தீபாவளி அன்னைக்கு சர்தாரை விட்டுறதுங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. பெரிய படங்கள் வரும், பெரிய படம் இல்ல, அஜித் போனி கபூர் படம் வருதுல்ல பண்ணிட்டு இருக்காங்க, அந்த படம் தீபாவளி அன்னைக்கு தான் வரப்போகுது. அது வினோத் படம் தானே? ஆ, வினோத் படம் தான். சோ இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப அஜித் படம் வந்துச்சுன்னா வழக்கமா எல்லாரும் தலைதறிக்க ஓடுவாங்கல்ல, பட் சர்தார் வந்து தைரியமா களத்துல நிக்க போறதுக்கு காரணம் KGF2 கொடுத்த நம்பிக்கை. பாருங்க, நிலைமையா விருந்த கடிச்சான் வெத்தல, விரும்பி தின்னாலும் பத்தலாம்.